அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் உழவன் சலிப்பின்றி உழைக்க வேண்டும். விளையாட்டாக சொல்வதுண்டு, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று. ஆனால் இன்று நிலை மாறிவிட்டது. இயற்கை சீற்றங்களின் காரணமாக விதைத்தவனும் இங்கு உறங்குவதில்லை, விதைகளும் உறங்குவதில்லை. மழை அளவுக்கு அதிகமாக பெய்து விடுகிறது. அதனுடைய தாக்கத்திலிருந்து பயிர்களை காத்துக்கொள்ள உழவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். மாத வருமானத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன் ஆத்ம திருப்திக்காக வீட்டு தோட்டம் அமைக்கிறார்கள். அதிக அளவு பெய்கின்ற மழையானது அந்த வீட்டு தோட்டத்தை பாதிக்கின்ற பொழுது அங்கே உள்ள பயிர்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார்கள். அவர்கள் மனம் படாத பாடுபடுகிறது. ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும், அந்த வீட்டு தோட்டம் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரம் அல்ல. மாத சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தன் மன திருப்திக்காகவும் சொந்த வீட்டு உபயோகத்திற்காகவும் அந்த காய்கறிகளை பயிரிட்டிருக்கிறார்கள். அந்த காய்கறிகள் இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகின்ற பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இப்பொழுது உழவர்களினுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வாழ்வாதாரமே அந்த நிலங்கள் தான். அந்த நிலத்திலிருந்து வருகின்ற விளைச்சலையே அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். இயற்கை பொய்த்து போகும்போதும் சரி, அதிக அளவு இயற்கை தன்னுடைய பங்களிப்பை அளிக்கும் போதும் சரி, துன்பப்படுவது இந்த உழவர்கள் தான். சதா இழப்பை பற்றியே எண்ணி அவர்கள் வறுமையிலே வாடுகிறார்கள். ஆனால் இந்த தேசம் உழவர்களை அங்கீகரிக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு அலுவலகத்திற்குள் நுழையும் பொழுதும் சரி, ஒரு பள்ளி அல்லது கல்லூரியிலே தன்னுடைய பெற்ற மகனையோ மகளையோ சேர்க்க செல்லும் பொழுதும் சரி, உழவு தொழில் செய்பவர்கள் தன் நிலை தாழ்ந்துதான் அங்கே செல்லுகிறார்கள். இந்த உலகம் அவர்களை எப்படித்தான் பார்க்கிறது. ஆனால் உலகிற்கே உணவளிக்கக்கூடிய விவசாயி வெறும் வயிற்றோடே பெரும்பாலான இடங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் வள்ளுவர் பாடி வைத்தார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை. இந்த உலகத்தில் உள்ள தொழில்களுக்கெல்லாம் முதன்மையானது உழவு தொழில் என்று. ஆனால் இன்று உழவர்கள் தன் அங்கீகாரத்தை இழந்து இந்த தேசத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடினாள். எந்த ஒரு தேசம் தன் விளைநிலங்களில் உள்ள வரப்புகளை உயர்த்துகிறதோ அந்த விளைநிலங்களில் அதிக அளவு நீர் தேங்கி இருக்கும். அவ்வாறு தேங்குகின்ற நீரானது அதிக அளவு விளைச்சலை தரும். விளைச்சல் பெருகுகின்ற பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்புற்று இருப்பார்கள். மக்கள் இன்பமாக இருக்கிற பொழுது நடுநிலையோடு செயல்படுவார்கள். அந்த தேசத்தை ஆளுகின்ற மன்னனும் பிரச்சனை இல்லாமல் நடுநிலையான அரசை அங்கு அளிக்க முடியும், நடத்த முடியும். அந்த தேசம் செழிப்புடையதாக இருக்கும் என்று நிதர்சனத்தை அவையார் பாடி சென்றார். ஆனால் இன்று நிலை அவ்வாறு இல்லை. இந்த திருவள்ளுவர் தினம் என்று நினைக்கிற பொழுது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை சிறப்பிப்பதற்காக இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்கிறார்கள். ஏழு சீர்களை கொண்டது. எதற்காக திருக்குறளிலே ஏழு சீர்கள் அமைத்து திருவள்ளுவர் எழுதியிருப்பார் என்று ஒரு சிந்தை எழுகிற பொழுது இவ்வாறு நாம் அதை அணுகலாம். பெரும்பாலும் மனிதர்களை நான்கு வகைப்பாட்டுக்குள் அடக்கி விடலாம். சூத்திரர்கள் கடுமையான ஒரு விஷயத்தை எளிமையாக்குவதற்கு நாம் சூத்திரத்தை பயன்படுத்துவோம். இயலன்களின் கூடுதலுக்கான சமன்பாடு, ஒன்றிலிருந்து நூறு வரை கூட்டுவதற்காக n(n+1/2) என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். கடுமையான ஒரு விஷயத்தை எளிமையாக செய்து முடிப்பவர்கள், எளிமையாக்கி தரக்கூடியவர்கள் சூத்திரர்கள். அவர்கள் ஒரு பிரிவு. அவர்கள் உற்பத்தியாளர்கள், உணவை உற்பத்தி செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்த பிரிவினர்கள் வந்தார்கள். வைசியர்கள், வியாபார நோக்குடையவர்கள்,
அதை எவ்வாறு சந்தைப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை வகைப்படுத்தி கொடுத்தவர்கள் வைசியர்கள். இந்த உற்பத்தியாளர்களுக்கும் வைசியர்களுக்கும் இடையே எந்தவித பிணக்கும் ஏற்படாமல் சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, மரபுகளை நெறிப்படுத்துவதற்காக சத்திரியர்கள் என்ற உடல் பலம் படைத்தவர்கள் தோன்றினார்கள். அது மூன்றாவது பிரிவு. இந்த சூத்திரர்கள், வைசியர்கள் மற்றும் சத்திரியர்கள் மூன்று நபர்களுக்குமான நேதிகளை வகுத்து கொடுப்பதற்காக கல்வி தேவைப்பட்டது. அந்த கல்வியை அவர்களுக்கு அளிப்பதற்காக அந்தனர் என்ற ஒரு பிரிவு தோற்றுவிக்கப்பட்டது. அந்தத்தை அணாவுகிறவன் அந்தனர். இந்த நான்கு பிரிவுகளுக்குள் மனிதர்கள் அடக்கப்படுகிறார்கள். இந்த நான்கு பிரிவுகளை கொண்ட மனிதருக்குள் மூன்று விதமான குணாதிசயங்கள் புதைந்து கிடக்கிறது. தாமச குணம், ராட்சசகுணம், சத்துவ குணம் என்று சொல்லுவார்கள். எந்த செயலையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் உடனடியாக செய்யாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது தாமச குணம். உடனே செய்து முடித்தாக வேண்டும், தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பிறரை மிரட்டியாவது சாதித்துக் கொள்ள வேண்டும், உடனே நடந்தாக வேண்டும் என்று உத்வேகத்தோடு செயல்படுகிறது ராட்சத குணம். சூழல்களை அனுசரித்து அமைதி காத்து சமயம் வரும்பொழுது ஈடேற்றிக் கொள்ளலாம் என்று புத்தியை செயல்படுத்தி அமைதியாக இருப்பது சாந்த குணம், சத்துவ குணம். ஆக நான்கு வகையான மனிதர்கள், மூன்று விதமான குணங்கள். இந்த இரண்டையும் இணைத்தால் ஏழு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள் நான்கு வகையான மனிதனும் இருக்கிறான். சந்தர்ப்பம் ஏற்படுகிற பொழுது சூழலை சமாளிப்பதற்காக எவ்வாறு இதை எளிமையாக்கி கொள்ளலாம் என்கின்ற சூத்திரர்களாக மனிதர் சில சந்தர்ப்பங்களில் செயல்படுகிறார்கள். அளவுக்கு அதிகமான உள்ள விஷயங்களை எவ்வாறு சந்தைப்படுத்துவது, நம்மிடத்திலே உள்ள ஒன்றை எவ்வாறு தள்ளிவிடுவது, செல்லாத நோட்டு ஒன்று நம்மிடத்திலே மாட்டிக்கொண்டதென்றால் அதை எப்படியாவது செல்லுபடி செய்து விட வேண்டும் என்ற ஒரு வியாபார நோக்கத்தோடு நாம் செயல்படுகிறோமே, அப்பொழுது நாம் வைசியர்களாக செயல்படுகிறோம். ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தன்னுடைய குரலை உயர்த்தி அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வீரம் மிகுந்த வெளிப்பாட்டினை நாம் செய்கின்ற பொழுது நாம் சத்திரியர்களாக செயல்படுகிறோம். இந்த சூழலை சமாளித்தாக வேண்டும், இதிலிருந்து வெளிவர வேண்டும், என்ன செய்வது, அமைதி காப்போம், எதிராளியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தகுந்த காலம் வர வேண்டும், அதற்காக காத்திருப்போம் என்று நாம் இருக்கிற பொழுது நாம் அந்தனாக செயல்படுகிறோம். இந்த நான்கு வகையான மனிதரும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறான். அதே ஒரு மனிதன் சில காரியங்களை தாமதப்படுத்தி செய்கிறான், சில காரியங்களை அதீத ஆர்வம் காட்டி ராட்சத குணத்தோடு செய்கிறான், சில காரியங்களை காலம் தாழ்த்தி நிதானித்து பொறுமையை கையாண்டு செய்கிறான். எனவே ஒரே மனிதனுக்குள் நான்கு மனிதர்களும் மூன்று குணங்களும் புதைந்து கிடப்பதாலே இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் இந்த நான்கு வகைக்குள்ளும் மூன்று குணத்திற்குள்ளும் அடக்கி ஏழாகத்தான் கையாள வேண்டும் என்ற எண்ணத்திலோ என்னவோ திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஏழு சீர்களை அமைத்து திருக்குறளை இயற்றியிருக்கிறார். இந்த திருக்குறளிலே இல்லாதது என்பதே இல்லை. உலகில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இந்த திருக்குறள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழில் ஏதாவது ஒன்றை முழுமையாக படித்து கடை தேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் திருக்குறளை முழுமையாக படியுங்கள். திருக்குறளில் இல்லாத விஷயமே இல்லை. இலக்கியம் இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, இல்லாதது என்பதே இல்லை. விளையாட்டாக சொல்வது உண்டு. ஏதேனும் ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு அந்த கேள்விக்கான பதில் வேண்டுமென்றால் திருக்குறளை திறந்துபார், நீ கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் திருக்குறளிலே விடை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எனவே அத்தகைய சிறப்புமிக்க உலக பொதுமறையான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை போற்றுகின்ற தினம் என்று குறள் வழிபடி நாம் நடப்போம், நல்ல வளங்களை பெறுவோம் என்று கூறி நன்றி பாராட்டியோடு பெறுகிறேன். வணக்கம்.